Hey buddies, welcome to Python for Toddler series. So previous video la nama enna paathom appadina oru rendu values ah eppadi nama swap pandrathu appdin paathom. So eppadi swap pannalam appadina oru temporary variable use panni eppadi nama swap pannalam nu oru example la paathom. Adukapram edhu temporary variable illama eppadi rendu variable la irukkoda values ah nama swap pannalam appdinte oru program la nama example la paathom. So previous video paakama yaravadhu straight ah the video paathitirukinga appadina so please neenga andha video um poi paarenga so that nama further ah paaka pora programs ellame ungalku innum better ah puriyum. Okay, இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு கொடுத்திருக்கிற வேல்யூக்கு எப்படி கோஷன் அண்ட் ரிமைண்டர் அதுக்கு அப்புறம் மீதி இருக்கிற ஒரு சில நம்பர் சிஸ்டம் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே எப்படி நாம யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது அப்படிதான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் எப்பயுமே நாம எக்ஸ்பெக்டட் அவுட்புட் ஃப்ரேம் பண்ணுவோம் இல்லையா? சோ அதே மாதிரி இந்த ப்ரோக்ராமுக்குமே நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பண்ணிரணும். சோ ஃபர்ஸ்ட் நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஸோ கம்ப்யூட்டர் வந்து நம்மக்கிட்ட ஒரு நம்பர் கேட்கும். ஸோ அந்த ஒரு நம்பர் நாம் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறமேட்டு செகண்ட் இன்னொரு நம்பர் கேட்கும். ஸோ செகண்ட் நம்ம அந்த நம்பரையும் நம்ம வந்து நம்மளோட அவுட்புட் ஸ்க்ரீனில் கொடுக்கணும். ஸோ கொடுத்ததுக்கப்புறமேட்டு நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம். ஸோ ரன் பண்ண உடனே என்ன ஆகணும் அப்படின்னா ஒரு லாஜிக் பெர்ஃபார்ம் ஆகணும். ஸோ ரன் பண்ணி ஒரு லாஜிக் பெர்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு அவுட்புட்டில் என்னென்னு வரணும் அப்படின்னா அந்த ரெண்டு நம்பர் இருக்கு இல்லையா? ஸோ சே இது வந்துட்டு ஏ, இது வந்து பின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ஏவையும் பியையும் நம்மளுக்கு வந்துட்டு டிவைட் பண்ணிவிட்டு, ஸோ அதில் உங்கள் டிவைட் பண்ண நம்பரோட கோஷன்ட் இதுதான் நீங்கள் டிவைட் செஞ்ச நம்பரோட ரிமைண்டர் அப்படின்ட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி தனித்தனியாக நம்மளுக்கு வந்துட்டு அவுட்புட் வந்து வரணும். ஸோ இப்போ இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கோஷன்ட் நம்மளுக்கு வந்துட்டு கம்பல்சரி நம்மளுக்கு வந்துட்டு இன்டீஜர் நம்பராக மட்டும்தான் இருக்கணும். இது வந்துட்டு ஃப்ளோட் நம்பராக இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கேஸில் எப்படி நாம் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் எழுதுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம பண்ணக்கூடிய டாஸ்க் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நியூமரிக்கல் எக்ஸாம்பிளில் சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஸோ 10 டிவைட் பை 2, அதாவது 10ஐயும் 2ஐயும் டிவைட் பண்ணு அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா சிஸ்டம் என்ன பண்ணணும் அப்படின்னா 10ஐயும் 2ஐயும் டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல 5 இருக்கு இல்லையா? ஸோ உங்களோட கோஷன்ட் வந்துட்டு 5 அப்படின்னு சொல்லணும். ஸோ ரிமைண்டர் எதுவும் இல்லை அப்படின்னா ரிமைண்டர் வந்துட்டு 0 அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த டாஸ்க்கை நம்ம சிஸ்டமை எப்படி பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக நாம் எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கூட நான் வந்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் கேட்குது. ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் 12 கொடுத்துட்றேன். செகண்ட் நம்பர் கேட்குது 2 கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ நம்ம என்டர் பண்ண ஃபர்ஸ்ட் நம்பர், அதுக்கப்புறம் நம்ம என்டர் பண்ண செகண்ட் நம்பர், அதுக்கப்புறம் கோஷன்ட் வேல்யூ ஆஃப் 12 and 2 இஸ் 6.0 அப்படின்னு வந்திருக்கு. ரிமைண்டர் வேல்யூ ஆஃப் 12 and 2 இஸ் 0 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த ஆப்ரேஷன் எப்படி பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் நம்ம என்ன தரோம் அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் அப்படின்னு தரும். ஸோ இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு நம்பரை நம்ம இன்புட்டில் வாங்கணும் அப்படின்னா, அதாவது அவுட்புட் ஸ்க்ரீனில் நம்ம ஒரு நம்பரை இல்லை ஒரு வேல்யூவாக வாங்கணும் அப்படின்னா இந்த இன்புட் ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அது மூலமாக நம்ம வந்து ஒரு நம்பரை தரும். ஸோ இன்புட் ஸ்டேட்மெண்ட்டில் டிஃபால்ட்டாக நம்ம தரும்போது அது வந்துட்டு டேட்டா டைப் வந்து அதோட டேட்டா டைப் பை டிஃபால்ட் ஸ்ட்ரிங்கில் இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பை இந்த இன்ட்டாக மாற்றுறதுக்காக இந்த இடத்துல இன்ட்னுங்கிற ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப்னு கொடுக்கும்போது நம்ம என்ன நம்பர் தரோமோ இந்த நம்பர் வந்துட்டு இன்டீஜராக நம்மளுக்கு வந்து மாறிடும். ஸோ ஃபஸ்ட் நம்ம தரும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரிங்குக்குள்ளே 12 இருக்கும். ஸோ இன்ட்டாக மாறும்போது அது வந்துட்டு ஒரு நியூமெரிக்கல் நம்பர் 12 இது வந்துட்டு மாறிடும், அதாவது ஒரு இன்டீஜர் நம்பராக மாறிடும். ஸோ சேம் அதே மாதிரி அடுத்து பியில் அதே மாதிரி ஒரு வேல்யூ வாங்குகிறோம். ஸோ இப்போதைக்கு என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா 7 12 வாங்கியிருக்கோம், பியில் வந்துட்டு 2 வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறமேட்டு கோஷன்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ டிவைட் பை பி அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமேட்டு ரிமைண்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ மாடுலோ பி அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ரெண்டு ஆப்ரேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ரீகால் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் கான்செப்ட் பார்க்கும்போது இந்த டிவிஷன் அப்புறம் இந்த மாடுலோக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இது இன்னும் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா ஸோ ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய தியரி வீடியோஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ இந்த கோஷன்ட்ல என்ன பண்ணும் அப்படின்னா ஏவியும் பிவியும் டிவைட் பண்ணிவிட்டு அந்த கோஷன்ட் வேல்யூவை ஸ்டோர் பண்ணும். லைக் எந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணும் அப்படின்னா ஸோ 12 divided by 2 பண்ணும். ஸோ 12 வந்துட்டு 2 டேபிள் எத்தனை டைம் போகும் அப்படின்னா 6 times போகும். ஸோ கம்ப்ளீட்டாக டிவைட் ஆயிடும். ஸோ இப்படி தான் நம்ம நார்மல் டிவிஷன் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இந்த நார்மல் டிவிஷன் பண்ணும்போது இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த நம்பர் தான் நம்மளுக்கு வந்துட்டு கோஷன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பர் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்துட்டு ரிமைண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிவிஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் இந்த ரெண்டு லைன்ஸ் நம்ம வந்து எழுதியிருக்கோம். ஏவையும் பியையும் டிவைட் பண்ணிவிட்டு எந்த வேல்யூ கோஷனில் இருக்கோ அதை எடுத்துகிட்டு போய் இந்த கோஷன்ங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம இந்த லைனில் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த 6ங்கிற வேல்யூ வந்துட்டு இப்போது நம்மளோட இந்த கோஷன் அப்படின்ட்டு ஒரு வேல்யூவில் 6 அப்படின்ட்டு போய் இந்த இடத்துல சேவ் இருக்கும், அதாவது இந்த லைனில் நம்மளுக்கு வந்துட்டு 6 அப்படின்னு சேவ் ஆகிருக்கும். ஸோ ரிமைண்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ மாடுலோ பின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாடுலோ சிம்பிள் நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த ரிமைண்டரில் என்ன வேல்யூ இருக்கோ இந்த வேல்யூவை இது வந்து எடுத்துக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா 0 இருக்குது. ஸோ ரிமைண்டரில் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா 0 இருக்குது. ஸோ 0 வேல்யூ இந்த லைன் பிரகாரம் இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது போய் சேவ் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு ப்ரிண்ட்டில் என்ன தரும் அப்படின்னா டபுள் கோட்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் ப்ரிண்ட் ஆகும் நம்ம பார்த்தோம். ஸோ கோஷன்ட் வேல்யூ ஆஃப் அப்படின்ட்டு ஒரு லைன் வந்து நம்மளுக்கு ப்ரிண்ட் ஆகும். ஸோ கோஷன்ட் வேல்யூ ஆஃப் வரைக்கும் நம்மளுக்கு ப்ரிண்ட் ஆகிட்டு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா டபுள் கோட்ஸ்க்குள்ளே இல்லாமல் ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன், அதாவது என்ன வேரியபிள் நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிறனோ அந்த வேரியபிளோட பேர் நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஸோ 7 என்ன இருக்கோ அதை வந்து இந்த இடத்துல ப்ரிண்ட் பண்ணும். ஸோ 7 என்ன இருக்குது அப்படின்னா 12 இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த இடத்துல 12 வந்திருக்கு. அதுக்கப்புறமேட்டு அண்டுங்கிறது எனக்கு ப்ரிண்ட் ஆகணும். ஸோ அதனால் இந்த அண்டை வந்து நான் இந்த இடத்துல டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அண்டு நம்மளுக்கு இங்கே ப்ரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி எனக்கு பியோட வேல்யூ ப்ரிண்ட் ஆகணும். ஸோ அதனால் ஒரு கமா செப்பரேஷனுக்கு பக்கத்தில் இந்த பீனுங்கிற வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ பீனு கொடுக்கும்போது பியில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ, அதாவது 2 வேல்யூ வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ப்ரிண்ட் ஆகிடும். அதுக்கப்புறமேட்டு இஸ்னு ஒரு டெக்ஸ்ட் வந்து எனக்கு ப்ரிண்ட் ஆகணும். ஸோ இஸ் வச்சு ஒரு கோலன் கொடுத்துருக்கேன். ஸோ அது எனக்கு அப்படியே இந்த இடத்துல ப்ரிண்ட் ஆகிருக்கு. ப்ரிண்ட் ஆனதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா கோஷன்ட் அப்படின்ட்டு இந்த இடத்துல ஒரு வேரியபிள் நேம் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கோஷன்ட்டில் என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே எனக்கு இந்த இடத்துல ப்ரிண்ட் பண்ணும். ஸோ கோஷன்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா 6 இருக்குது. ஸோ அந்த 6 தான் நம்மளுக்கு இந்த இடத்துல ப்ரிண்ட் பண்ணணும். பட் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 6.0 அப்படின்னு ப்ரிண்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வரலாம். ஸோ என்ன டவுட் வரலாம் அப்படின்னா 12 இன்டீஜர் நம்பர் தான், 2 இன்டீஜர் நம்பர் தான். ஸோ இன்டீஜரையும் இன்டீஜரும் நம்ம டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு வரக்கூடிய நம்பர் வந்துட்டு, அதாவது அவுட்புட் வேல்யூ வந்துட்டு இன்டீஜராக தானே இருக்கணும். பட் இந்த இடத்துல எதனால் இது வந்துட்டு ஃப்ளோட்டில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஸோ எதனால் இந்த ஃப்ளோட் வேல்யூ வருது அப்படின்னா நம்ம பைத்தானில் எப்பயுமே நாம் டிவிஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நாம் ரெண்டுமே நம்ம இன்ட் வேல்யூ கொடுத்தாலுமே சரி நம்மளுக்கு அவுட்புட் வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ளோட்டாக தான் நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் டைப் வரும். ஸோ எதனால் நம்மளுக்கு வந்து இந்த ஃப்ளோட் டைப்பில் ரிட்டர்ன் வருது அப்படின்னா அக்யூரேட்டாக வேல்யூஸ் நம்ம வந்துட்டு பார்க்குறதுக்காக தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஃப்ளோட் டைப்பில் வரும். ஸோ பைத்தானில் இந்த மாதிரி இன்டீஜரும் இன்டீஜரும் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஃப்ளோட் வேல்யூ வருது இல்லையா. ஸோ இது எந்த மாதிரி இடத்துல நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு ஒரு ரெண்டு
values நான் வந்து divide பண்ணுறேன். For example, 13 அதுக்கப்புறமேட்டு 13 வேணா ஒரு 1322 divided by ஒரு 7 ஒரு நம்பர் கொடுத்துட்டு இப்போ நான் என்னோட கோடை ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு எக்ஸாக்டாக எனக்கு என்ன வேல்யூஸ் எல்லாமே எனக்கு டிவைட் ஆகுமோ அது எல்லாமே தான் எனக்கு வந்து இந்த இடத்துல அவுட்புட்டாக வந்திருக்கு. ஸோ வெறும் ஜஸ்ட் இந்த 188.85 அப்படின்ட்டு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி மட்டும் காட்டாமல் என்ன வேல்யூஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு இந்த இடத்துல நம்ம கோஷன்ஸ் நம்மளுக்கு என்னென்ன வேல்யூஸ் எல்லாமே வருமோ அந்த எல்லா வேல்யூஸுமே நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி அக்யூரேட்டாக காட்டும் பைத்தானில். ஸோ அதனால தான் எப்பயுமே நாம் டிவைட் பண்ணும்போது பைத்தான் பொறுத்த வரையில் நம்மளுக்கு எப்பயுமே டிவிஷனோட ரிட்டர்ன் டைப் வந்து நம்மளுக்கு எப்பயுமே ஃப்ளோட்டில் தான் இருக்கும். ஸோ அதனால தான் இது கம்ப்ளீட்டாக டிவைட் ஆனதுக்கப்புறமேட்டுமே இந்த 6ங்கிற இன்டீஜர் நம்பர் என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா ஃப்ளோட்டாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த இன்டீஜர் நம்பர் வந்துட்டு ஃப்ளோட்டாக கன்வெர்ட் ஆகும். கன்வெர்ட் ஆகிட்டு இந்த 6.0 தான் நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட்டாக நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் லைனில் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ரிமைண்டர் வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி அதே மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ ரிமைண்டர் வேல்யூ ஆஃப் 12 and 2 இஸ் 0 அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல 0 எப்படி பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல என்ன வேல்யூ நம்மளுக்கு ரிமைண்டரில் இருக்கோ அந்த வேல்யூ நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல 0 பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதே கூட நம்ம வந்துட்டு வேற ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம ரன் பண்ணலாம். ஸோ ரிமைண்டர் வந்துட்டு ஒரு வேல்யூ வர மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஸோ சே நான் வந்துட்டு 13 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் டிவிடெண்ட் நம்பர் வந்து 2 கொடுத்துட்டு என்ட்ரு தரேன். ஸோ இந்த அவுட்புட்டில் எப்படி 1 வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து நம்ம 13 கொடுத்துருக்கோம். ஸோ 13 2 வந்து டிவைட் ஆகும். ஸோ இது ஃபர்ஸ்ட் நம்ம டிவைட் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகாது. ஸோ 6 டைம்ஸ் தான் 12 போகும். ஸோ 12 போயிட்டு இந்த இடத்துல ரிமைனிங் 1 இருக்கும். ஸோ இதோட டிவிஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகலை. பட் இந்த இடத்துல நாம் நம்மளுக்கு ரிமைண்டர் வந்து இந்த இடத்துல 1 வருது இல்லையா, அதாவது ஒன்ஸ் அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம டிவைட் பண்ண உடனேவே நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு வேல்யூ வருது இல்லையா, ஸோ அந்த வேல்யூ தான் நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இது தான் நம்மளுக்கு வந்துட்டு ரிமைண்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரிமைண்டர் வேல்யூ தான் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகுது. இந்த இடத்துல 6.5 எப்படி வந்திருக்கு அப்படின்னா இதுக்கப்புறமேட்டு ஃபர்தர் டிவிஷன் நடக்கும். ஸோ பாயிண்ட் வச்சுட்டு நம்ம வந்து நார்மல் டிவிஷன் 0 தருவோம் இல்லையா. ஸோ மேலே ஒரு பாயிண்ட் வச்சுட்டு கீழே ஒரு 0 ஆட் பண்ணுவோம், திரும்ப நம்ம டிவைட் பண்ணுவோம். ஸோ 2-5 டைம்ஸ் வந்துட்டு 10 ஆகும். ஸோ 10 டிவைட் பண்ணும்போது 0 வரும். ஸோ 6.5ங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல கோஷன்ட் ஆகும். இந்த இடத்துல இருந்த இந்த 1 ரிமைண்டர் இருந்தது இல்லையா, இந்த 1ங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல மாடலோ பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்துட்டு ரிமைண்டர் 1 அப்படின்னு சொல்லும். ஸோ இந்த ஃபர்தர் டிவிஷன் ஆனதுக்கப்புறமேட்டு தான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 0 வந்தது. ஸோ இந்த ரிமைண்டர் நம்மளுக்கு சொல்லாது, இந்த இடத்துல இந்த ஸ்டெப்பில் என்ன ரிமைண்டர் இருந்ததோ இந்த ரிமைண்டர் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட்டாக கொடுக்கும். ஸோ இப்போ நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணியிருந்தோமோ ஆல்மோஸ்ட் அதே மாதிரியே நம்மளுக்கு எல்லாமே வந்தாச்சு. பட் ஆனால் இந்த இடத்துல ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் இருக்குது. ஸோ அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ ஃபஸ்ட் நம்மக்கிட்ட 2 நம்பர் வந்துட்டு வாங்கியாச்சு. ஸோ அந்த 2 நம்பர் வாங்கினது கரெக்டு தான், ரன் ஆகிடுச்சு, ஒரு லாஜிக் பர்ஃபார்ம் ஆகிடுச்சு. பர்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமேட்டு கோஷன் ரிமைண்டர்னு ரெண்டுமே பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ ரிமைண்டர் பிரிண்ட் பண்ண வரைக்கும் எல்லாமே ஓகே தான். பட் கோஷன்ட்டில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வரக்கூடிய வேல்யூ வந்துட்டு கம்பல்சரி அது வந்து இன்ட் வேல்யூவாக தான் இருக்கணும் அப்படின்னு நாம் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ பட் ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், ரெண்டுமே நான் இன்ட் கொடுக்கும்போதுமே சரி எனக்கு வந்து அவுட்புட் வந்து ஃப்ளோட்டில் தான் வந்திருக்கு. ஸோ சில சமயத்தில் நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கலாம். லைக் எந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ சப்போஸ் ஒரு சில ப்ரோக்ராம் நம்ம கோட் பண்ணும்போது ரெண்டு வேல்யூ நம்ம டிவைட் பண்ணும்போது வரக்கூடிய வேல்யூ வந்துட்டு ஃப்ளோட்டாகவுமே இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து அது இன்டீஜர் பார்ட் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த மாதிரி இன்ட்டியும் இன்ட்டியும் டிவைட் பண்ணும்போதே நம்மளுக்கு ஒரு நம்பர் வந்து ஃப்ளோட்டாக வந்தது அப்படின்னா சம்டைம்ஸ் அந்த சமயத்தில் நம்மளுக்கு அது வந்து தேவைப்படாமல் இருக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த வெறும் 6 மட்டும்தான் வேணும், இந்த 6.5 வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அது வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதே கோடு தான். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காக இதே கோடை நான் காப்பி பண்ணி வேறு செல்லில் நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் என்ன ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு டிவிஷன் சிம்பிளுக்கு பதிலாக 2 டிவிஷன் சிம்பிள் கொடுத்துட்டு இப்போ என்னோடய கோடை நான் வந்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் கேட்குது. ஸோ மேலே எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்த அதே நம்பரே நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ 13 and 2 கொடுத்துட்றேன். ஸோ 13 செகண்ட் நம்பர் வந்து 2. ஸோ டிவைட் பண்ணும்போது அவுட்புட் ரன் ஆகிட்டு பாருங்கள், நம்மளுக்கு எந்த மாதிரி அவுட்புட் வந்திருக்கு அப்படின்னா 6-1 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதே கோடு தான். ஸோ ஃபஸ்ட்டு 13-2 கொடுத்துருக்கோம். ஸோ இங்கேயும் 13-2 தான் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல 6.5 அப்படின்னு எனக்கு அவுட்புட் வந்திருக்கு, இந்த இடத்துல 6 அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல எதனால இந்த சேஞ்ச் நடந்திருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல நான் வெறும் ஒரு டிவிஷன் தான் கொடுத்துருக்கேன், டிவிஷன் சிம்பல் தான் கொடுத்துருக்கேன். பட் இந்த இடத்துல 2 டிவிஷன் சிம்பல் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து வெறும் இன்டீஜர் பார்ட் மட்டும் நம்மளுக்கு அவுட்புட்டாக வந்திருக்கு. ஸோ இதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா நார்மல் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜஸ்ட் வெறும் டிவிஷன் சிம்பல் தான் இது. ஸோ அதனால் ஜஸ்ட் ஏவியும் பிவியும் டிவைட் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க.
So floor division la enna nadakkum appadina inda just inda integer part mattum namakku print panum. So like 6.5 irundhathu appadina inda point ku appra irukkakoodiya value eliminate pannittu just inda integer part mattum namakku print pannum. So adanalada namakku inda edathula output vandu verum 6 nu motta vandirukku. So inda code lume oru problem irukku. So enna problem appadina, so ipo integer number kudukra varaikkum okay, but iduve nama vandu oru float number la kuduthu paakalam. So adukaga thirumba na inda code na copy panni paste pannidren. இந்த இடத்துல இப்போ நான் float value கொடுக்க போறதுனால இந்த டைப்பை நான் வந்துட்டு float அப்படின்ட்டு நான் மாற்றிடுறேன். ஃப்ளோட்னு மாற்றிட்டு, ஸோ செகண்ட் நம்பருமே நான் வந்துட்டு ஃப்ளோட்டில் தான் தரப்போகிறேன். ஸோ அதனால் இதை வந்துட்டு ஃப்ளோட்னு மாற்றிடுறேன். ஸோ இப்போ என்னோட கூட நான் ரன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்பர் கேட்குது. ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன தரேன் அப்படின்னா 13.6 அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் தரேன். செகண்ட் வேல்யூ என்ன தரேன் அப்படின்னா 2.0 அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்டர் தரேன். ஸோ இப்போ நான் ஃப்ளோட் வேல்யூ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு கம்பல்சரி என்னோட ஃப்ளோர் டிவிஷன் பெர்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமேட்டுமே எனக்கு வேல்யூ எப்படி வரும் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளோட் வேல்யூவாக தான் வரும். ஸோ ஃப்ளோர் டிவிஷன் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே இன்டீஜர் வேல்யூவாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அவுட்புட் இந்த மாதிரி இன்டீஜரில் வரும். ஒரு நம்பர் இன்ட், இன்னொரு நம்பர் ஃப்ளோட்னு இருந்தாலோ, இல்லை ரெண்டுமே ஃப்ளோட்னு இருந்தாலோ, அதாவது ஏதாவது ஒரு நம்பர் ஃப்ளோட்டில் இருந்துச்சுன்னா கூட நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து இந்த மாதிரி ஃப்ளோட்டில் தான் நம்மளுக்கு அவுட்புட் வரும். ஜஸ்ட் ஒரு சின்ன கான்செப்ட் தான். ஸோ இது எதுக்கு நம்ம ஒரு ப்ரோக்ராமாக எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா, இந்த சின்ன கான்செப்ட் வந்து நம்ம பெருசாக ஒரு சில கோட்ஸ் நம்ம டெவலப் பண்ணும்போது இந்த சின்ன சின்ன கான்செப்ட் நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் இது ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம வந்து எடுத்து பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க கோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம போட்டிருக்க கோட்ஸ் எல்லாமே நான் கிட்ஹப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஹாப்பி லேர்னிங். பை பை.